ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக இதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்டம் நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசியை மட்டுமே உண்டான பலன்களை நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். அனைவருமே நமது சேனலை சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். நமது சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. மொபைல் தேடி புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இது வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பெறுங்க. மேலும் நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இனிமே ஆதரவு தரப்பக்கூடிய புதிய சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது ஏற்கனவே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி 2023 ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம். கார்த்திகை மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க. மாலை நேரத்தில் சிவன் கோயில் அனைத்து கோயில்களிலும் மிகச்சிறப்பான வகையில் நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அதில் கலந்துக்கங்க, முடிந்த அளவுக்கு அதில் கலந்துக்கலாம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரீ டைம் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் கலந்துக்கங்க. இன்றைக்கி ஒரு தேய்புரை சிவமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க. இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைக்கி நம்ம துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளதுங்க. மேலும் குரு பகவான் சந்திரனையும் பார்த்து கொண்டுள்ளார். இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க. ராசியில் ராசி அதிபதி சுக்கர பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சந்திரனுடன் இணைந்து காணப்படக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. மேலும் 2ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த கஜகேசரி யோகம் காரணமாகவும் மற்ற கிரக நிலையில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதன் காரணமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு வழக்கத்தை விட மிகச்சிறப்பான வகையில் நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க. என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட அதிகமான தன லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா வியாபாரத்தில் அபார வளர்ச்சி, பெரிய வளர்ச்சியை நீங்கள் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. அதன் மூலமாக வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய பண வரவுகளும் அதிகரித்து தன லாபம் அதிகமாக ஈட்டி வழக்கத்தை விட அதிகமான பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள். தினம் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு இன்றைக்கி காத்திருக்குங்க. உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஆதரவு பெருகும். இந்த தினம் தேவையில்லாத சிந்தனைகளை மட்டும் மனசுலேருந்து நீங்கள் அகற்றி விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா மனசு வந்து குப்பை மாதிரி கண்ட கண்ட விஷயங்களை யோசிச்சு நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனால் என்ன ஆகும்னா உங்கள் காரியங்கள் இழுபறியாகும். உங்களுக்கு ரெகுலராக செய்யக்கூடிய காரியங்கள் சீக்கிரமாக ரெகுலராக முடிச்சிருவீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களால் முடிக்க முடியாமல் போகலாங்க. ஏன்னா காலதாமதமாகும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மனசில் தேவையில்லாத சிந்தனைகளாக நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதுதான் காரணம். அதெல்லாம் நீக்கி விடுங்கிறதுனால் அது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைக்கி புதிய புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்பு வட்டாரம் பெருகுங்க. உங்களுக்கு எதிரான வழக்கு சார்ந்த நீதிமன்ற வழக்குகள் எதாவது நிலவில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவசரப்படாமல் நிதானித்து பொறுமையாக செயல்பட வேண்டிய தருணம் இன்றைய தினமாக உங்களுக்கு அமைந்துள்ளது. உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியுங்க. ஆனாலும் உங்க திறமைகளை வெளிப்படுத்தும் போது கூட நீங்க சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ உங்க அலுவலக பணிகளாகட்டும் உங்க வியாபாரமாகட்டும் உங்க டேலண்ட் நீங்க வெளிப்படுத்தலாம். ஆனால் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி டியூன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க. உங்களது உடன்பிறந்தவர்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம். உங்களது சகோதரர் மற்றும் சகோதரிகள் வழியில் இருக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள்கின்ற தினம். உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் பெரும்பாலான தடைகளை இன்றைய தினம் நீக்கிக் கொள்ள முடியுங்க. அற்புதமான காரிய வெற்றிகளை அதன் மூலமாக நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும். அந்த மாதிரி நல்ல தருணங்கள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகள் அல்லது எப்போ பார் ஆரம்பித்தாலே போதும் தடைப்பட்டு தடையாகிட்டே இருக்கும் அந்த காரியங்கள், சில காரியங்கள் அந்த மாதிரி காரியங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி காரியங்கள் இன்றைக்கி அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நண்பர்களே. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்புக்குரியவரிடமான காதல் வாழ்க்கையில் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் காதலரையே மனசில் எப்பயுமே அதிகமாக நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் காதலரும் அதே போல் இருப்பார். ரெண்டு பேரும் ஒருமித்த உணர்வோடு இருப்பீங்க. ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக்கணும், பேசிக்கணுங்கிற உணர்வுகள் அதிகமாகக்கூடிய ரொமான்ஸ் உணர்வுகள் மிக்க
ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. சிந்தனைகள் முழுவதும் காதல் பயப்படக்கூடிய உங்கள் காதலர் பற்றியே இருக்குங்க. ஏன்னா உங்களது உயிரில் கலந்துவிட்ட ஒரு உணர்வு உங்கள் காதலர் கூட இன்னைக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் மாலை பொழுதை வந்து இனிமையான பொழுதாக நீ மாற்றிக்க உங்கள் காதலர் கூட நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்பொழுது நிறைய விஷயங்களை வந்து உங்களால் ஒத்துவைக்க முடியும். ஏன்னா உங்களால் வந்து ஓய்வு நேரத்தை நிறைய உருவாக்கி கொள்ள உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. அதிகமான ரெஸ்ட் இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்க முடியும். சில பேர் நண்பர்கள் உதவி செய்வதன் மூலமாக உங்களது பண பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நண்பர்களே, நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை வந்து நீங்களே தான் வச்சுக்கணுங்க. நீங்கள் செய்யக்கூடிய முடிவு தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. ஸோ மற்றவங்களையும் ஃப்ரீடமாக முடிவெடுக்க நீங்கள் அளவு பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைந்த நண்பர்களே. பொறுமையாக இருக்கணுங்க. நிலைமை எந்த நிலைமையாக இருந்தாலும் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது இன்னைக்கு சாதகமான நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். ஸோ கூடுதல் பொறுமை கட்டாயமான ஒரு தேவையாக இன்றைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து எழுதி வைத்துக்கொண்டு ட்ரை பண்ணலாம். இன்றைய தினம் நிறைய விஷயங்களை வந்து ஒத்திவைக்கவும் உங்களால் முடியுங்க. ஸோ பிளான் பண்ணுறதுக்கு இன்றைக்கு உகந்த ஒரு நாள், நல்லா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்றைய நாள் மிக என்ஜாய் பண்ண முடியுங்க நண்பர்களே. இன்றைய தினம் சீக்கிரமாக உங்கள் வேலைகளை முடித்து துரிதமாக வேலைகளை முடிக்கிறதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது நான் அவசியம் நண்பர்களே. இல்லைன்னா நேர மேலாண்மையுடன் நீங்கள் செயல்படாமல் விட்டீங்க அப்படின்னா உங்கள் நேரம் வந்து வீணாக போயிடும் நண்பர்களே. பின்னாடி அதை நீங்கள் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை தினை கூட இனிமையான ஒரு பொழுது இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க. ஒன்றாக அமர்ந்து உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம். மாலை நேரத்தில் அவுட்டிங் எங்கேயாவது போகலாம். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக நல்ல ஒற்றுமையாக மாறுங்க. ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நிறைய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல வெற்றிகரமான செய்திகளாக இன்றைக்கி நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அதனால் சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களுக்கு தடைப்பட்டிருந்த பண வரவுகள், சில பணவரவுகள் வராதுன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த வரவுகள் கூட இப்போ உங்களுக்கு கைக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக இருக்குது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் வந்து சொந்தக்காரங்க அப்படின்னு பார்க்க மாட்டீங்க. நண்பர்கள் விரோதிகள்னு கூட பார்க்காம நீங்கள் அனைவருக்குமே உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி மனப்பக்கமும் இன்றைக்கி உங்களுக்கு உதயமாகக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே. அனைவரும் எல்லாருக்கும் உதவி செய்வீங்க. அரசியலில் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி புதிய ஆர்வம் கூட இன்றைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க. மஞ்சள் நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையதுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிக்ஸை நீங்கள் பயன்படுத்தலாங்க. ஆறாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களுக்கான பொழுது நம்ம துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகளை மனதிலிருந்து ஒழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அந்த மாதிரி குப்பை மாதிரி சிந்தனைகளை மனதிலிருந்து ஒழுத்தி விட்டால் இன்றைய தினம் உங்களுக்கு பணிகளில் சீக்கிரமாக முடிக்க முடியும். உங்களுக்கு தேவையான உதவிகள் ஒத்துழைப்பு எல்லாம் உங்கள் நண்பர்கள் தர தயாராக இருப்பாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக அது அலுவலக பணிகளில் உங்களுக்கு புதிய புதிய அறிமுகங்கள் நிறைய கிடைக்குங்க. அதனால் நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அவசரப்படாமல் நிதானித்து செயல்படுங்கள். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு புரிதல் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். மேலும் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் யோகம் இருக்கிறதுனால எல்லா காரியங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியுங்க. ஆனாலும் நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணிட்டு உங்கள் திறமைகளை வெளிக்காட்டி நீங்கள் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்கங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே.